हेलो फ्रेंड्स, वेलकम टू निर्मला किचन। इन द वीडियो ला केलवरग मावु दोसा एप्पडी सेयरदुन्नु पाक्कलाम। इन द वीडियो पिडिच्चिरुंदा लाइक पनंग, कमेंट पनंग, शेयर पनंग, मरक्काम सब्सक्राइब पनंग, पक्कत्तुल इरुक्क बेल बटन क्लिक पनंग। अप्पुदा ना पोडुर वीडियोस नोटिफिकेशन ला वरुम, उडनुक्कुडने नींग पाक्क मुडियुम। केलवरग मावु दोसा செய்யத் தேவையான பொருட்கள்: உளுந்து ஊற வச்சு வச்சிருக்கேன், 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். இந்த கப்பால 1/2 கப் எடுத்துக்கேன், மெஷர்மென்ட் கப்பால தான் எடுத்துக்கேன் நான். கேழ்வரகு மாவு 1/2 கப் எடுத்துக்கேன் நான், மெஷர்மென்ட் கப்பால 1/2 கப். फर्स्ट उलुंद अरचिकला, नल्ला साफ्टा मैया अरचिडुत्तुकला, तन्नी कम्मिया ऊती अरचिडुत्तुकला। अदावदु नम्ब उलुंद नल्ला बुसुबुसुन वरुम्ल अंद अलवुक्कु तन्नी ऊती अरचा पोदु, तन्निया अरैक्कवेना। केळ्वरगुल पुरदम नार्चत्तु अधिकम इरुक्कु, कुळंदैंगलुक्कु नल्लदु, कंजियावो केळ्वरगु इड्ली केळ्वरगु दोसियावो कुडुक्कलाम। एलिदिल उडल सोर्वु अडैयाद निलैयै तरुगिरदु केळ्वरगु। पर्कल एलुम्बुगलुक्कु नल्लदु, केळ्वरगु उडल एडैयै कुरैक्क उदविया इरुक्कु, उडल सूट्ट तणिक्कूडियदु। अदनाल केळ्वरगु कलिया इल्लना कूला सेंजि सापडलाम। इप्पो माव अरच्चाची, ओरु पात्रत्तुल 1/2 कप रागी माव एडुत्तुक्करें। इदा फर्स्ट तन्नी ऊती नल्ला कट्टियेल्ला इल्लाम करच्ची एडुत्तुक्कलाम। केळ्वरगिल नरम्बुगळै वलुपडुत्तुम सत्तुक्कल अधिकम उल्लन, तायपाल कुडुक्कुम तायमार्गळुक्कु केळ्वरगु नल्लदु। तोल संबंधपट्ट व्याधिगळुक्कु केळ्वरगु कूल अल्लदु कलियाग अधिकम साप्पिडुवार्गल। इप्पो अरच्चि वच्चिरुंद उळुंदैयुम सेर्त्तु नल्ला मिक्स पण्णिक्कलाम। तेवैयाना अलवु उप्पु सेर्त्तुक्कोंग मावुल। पात्रम कोंजम पेरिय पात्रमा वच्चुक्कोंग, नैट् फुल्ला नम्म पुलिक्कि विड पोरोम। माव एडुत्ततुक्कु अप्पुरम मिक्सर जारल कोंजोंडु तण्णी ऊत्ति अदैयुम नानु मिक्स पण्णि सेर्त्तुट्टु नल्ला कै वच्चि कलंदु विट्टुक्कोंग। अप्पदा रागी मावुम उळुंदुम नल्ला समामा मिक्स आयि वरुम। उप्पु सेर्त्ते कलंदु वच्चिक्कलाम। इप्पो नैट् ओरु 10-11 मणिक्कु नम्ब अरच्चिट्टु मिक्स पण्णि वच्चिट्टोना, काळैल 6-7 मणिक्कुल्ल नल्ला पुळिच्चि वंदुडुम। நம்ம காலையில தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணிட்டு இந்த ஓரத்துல மாவெல்லாம் ஒட்டிட்டு இருக்கல பாத்திரத்துல, அதெல்லாம் ஃபுல்லா தடச்சி விட்டுறலாம், இல்லனா அந்த மாவு காஞ்சிரும். இந்த மாதிரி தோசை பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியா தான் நான் கலந்து வச்சிருக்கேன், நல்லா புளிச்சு வரும்போது கரெக்டா இருக்கும். இப்போ ஃபுல்லா சுத்தி க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். 10 இருந்து 12 மணி நேரம் புளிக்கட்டும். காலையில பார்க்கலாம். தோசை கல்ல வச்சிருக்கேன், எண்ணெயை தேய்ச்சுக்கலாம். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ தோசை சுட்டு எடுத்துக்கலாம். மெலிசாவோ திக்காவோ உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் சுட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மெலிசா தான் சுட்டுட்டு இருக்கேன். எண்ணெய் இல்ல நெய் சுத்தியில விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா நெய் சேர்த்து கொடுங்க. நான் ப்ளைனா தான் தோசை சுட்டுட்டு இருக்கேன்.
இதுலேயே நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் தோசை சுட்டு கொடுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லதாக இருக்கும். இந்த ராகி தோசைக்கு சட்னி, சாம்பார் எது வேணால் தொட்டு சாப்பிடலாம். ராகி தோசைக்கு கார சட்னி, காரசாரமான சட்னி இருந்தால் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சீக்கிரம் மாவுகளுடைய அளவு பொறுத்து தான் நம்ம தோசை கரெக்டாக வர்றதுக்கு இருக்குது. நான் 1.5 கப்பு ராகி மாவுக்கு 1/2 கப்பு தான் உளுந்து சேர்த்துருந்தேன், கரெக்டாக வந்தது எனக்கு. ஒரு சைடு வேகாமல் திருப்பி போடுறீங்கன்னா ஒட்டிக்கும், நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒட்டி போடுங்க, திருப்பி போடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, திருப்பி போட்டிருக்கேன். அடிக்கடிக்கு நம்ம ராகி மாவு இல்லை ராகியாவோ உணவில் சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை இல்லை கொழுக்கட்டை, களி, கூழ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவாக சேர்த்துக்கலாம். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு கேழ்வரகு மாவு அடிக்கடிக்கு சேர்த்துக்கோங்க. கேழ்வரகு மாவாகவோ இல்லை கேழ்வரகாவோ ஏதோ ஒரு உணவில் சேர்த்துக்கலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு. கேழ்வரகு மாவு தோசை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் கேழ்வரகை ஊற வச்சும் செய்யலாம். நம்ம இட்லி தோசைக்கு நார்மலாக அரிசி ஊற வைக்கிற மாதிரி கேழ்வரகையும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நீங்கள் செய்யலாம். கேழ்வரகு மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.